சசிகலா செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அம்மாவும் நானும் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து இந்த இயக்கத்தை ஒன்றிணைத்து இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கமாக உருவாகி இன்றைக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து சரிவுகளையே சந்தித்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்றுள்ளனர். இது எல்லாவற்றையும் நானும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தேன். புரட்சித் தலைவரை பொறுத்தவரை ரொம்ப அமைதியாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தும் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர். புரட்சித் தலைவர் அவர்கள் உடல்நிலையில் சரியில்லாமல் இருந்த போது அமெரிக்கா சென்று வந்த பிறகு என்னை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சித் தலைவரிடம் நான் நல்ல முறையில் பேசியிருக்கிறேன். அவரும் இந்த இயக்கத்தின் மேல் நானும் பற்றுடையவள் என்பதை தெரிந்து என்னிடம் பல அரசியல் சம்பந்தப்பட்ட இயக்க சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் பேசுவார். அப்பொழுது நான் அவரிடம் கண்ட ஒன்று, யாரையும் தூக்கி போட்டக்கூடாது, எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார் தலைவர். அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் அமைச்சராக இருந்த ஆர் எம் வீரப்பன் அண்ணன் அவர்கள், ஒரு பக்கம் எஸ் சி சோமசுந்தரம் அண்ணன் அவர்கள், இருவருமே அம்மாவுக்கு பல தொந்தரவுகளை கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் அம்மா கூட இருக்கிறது யாரு? நான் தான். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தலைவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். ஆனா தலைவருக்கு தெரியும் இந்த இதற்கு அவருக்கு பின்னாடி இந்த கட்சிக்கு யார் தலைமை தாங்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும் நல்லாவே. அதே சமயம் என்ன செய்வாரு, எல்லாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றாக இணைத்து செல்லணும் அப்படிங்கறத அடிக்கடி எனக்கு சொல்லியிருக்காரு. நான் அதை அம்மாவுக்கு அடிக்கடி சொல்ற ஆளு. அதனால அப்படியே பழக்கப்பட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஊரு தான் சொந்த ஊரு, இந்த ஜாதி தான் சொந்த ஜாதி அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, புரட்சி தலைவர் மேல அவ்வளவு ஈடுபாடு எனக்கு. அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இருந்தோம், அம்மாவும் அதே போலதான் இருந்தாங்க. இல்லைன்னா அம்மா வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில இருந்தவங்க, என் கூட பழகியே இருக்க முடியாது. இப்ப இதுல இருந்தே தெரியும் எல்லாருக்கும் அம்மாவும் ஜாதி பாக்குறவங்க கிடையாது அப்படின்னு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அது நம்ம இயக்கத்துல, நம்ம இயக்கத்துல ரெண்டு விஷயம் கிடையாது, ஆனா திமுக எல்லாம் உண்டு. என்னன்னா வாரிசு அரசியல், அந்த தலைமைக்கு ஆடும். நம்மதுல அதெல்லாம் கிடையவே கிடையாது.
ஒரு சாதாரண ஏழை கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். இதெல்லாம் நம்ம கட்சிக்கு உள்ள முறைகள் அது. ஆனா திமுக அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாரும் உழைக்கணும், எல்லார்ட்டையும் வேலை வாங்குவாங்க. ஆனா அவங்கவுங்க குடும்பத்துல உள்ள வாரிசு அப்படியே கொண்டு வருவாங்க. மற்றவங்கெல்லாம் தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்டு திமுகல சத்தம் போடாம இருக்கணும். ஆனா நம்மளது அப்படி இல்லை, தலைவர் அப்படி வச்சில்ல. அதனால அந்த முறையிலேயே நான் வந்துட்டேன். ஆனா என்ன ஆச்சு, இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நான் முதல் முதல் கேள்விப்படுறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனி அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம், அதுல நம்ம ஒன்றும் தலையிட போறதில்ல. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க, நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பனா? நான் ஜாதி பார்க்கல. நம்மளுக்கு மேற்கு மாவட்ட மக்கள் வந்து தலைவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்ச மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன். சரி, அது எல்லாம் இருந்துட்டு போகுது. ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போயிருந்தேன், டெபாசிட் போயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், எந்த இடத்துலயும் நம்ம தொண்டர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஆளுங்க போய் யாரும் போய் நம்ம கரகர வேஷ்டி கட்டிக்கிட்டு யாரும் போய் மக்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டாங்க. அது அப்படியே வளர்ந்து கொண்டு வந்துட்டாங்க. தலைவரும் அம்மாவும் அதே போல வந்துட்டாங்க. அதனால நம்ம கட்சிக்காரங்க பொதுவா மக்களோட இணக்கமா பிரியமா போயிடுவாங்க. அதனால பொதுமக்களுக்கும் நம்ம மேல ஒரு தனி பிரியம் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ தானும் கெட்டு கட்சியையும் கெட்க கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன். ஆரம்பத்திலேயே வந்து ரெண்டு அணியா போய் சேவல் புறாலாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம். அதனால வந்து நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு. நான் இத்தனை நம்மளுடைய நேரம் சரியா கழிஞ்சு வந்துருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னடா அது, சின்னம்மா எப்ப பார்த்தாலும் இதை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நேரம். அதனால கவலைப்படாதீங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்க. இப்ப அவங்க சொல்லலாம், பல கூட்டணிய வச்சுக்கிட்டு நின்று எல்லாம் பேசலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன்.
மக்களுக்கு எனக்கு. அதனால 26ல நிச்சயமா அம்மாவினுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் அமைப்போம். தனிப்பெரும் கட்சியாக அனுப்போம் அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். நான் எப்போதுமே ரொம்ப பேச மாட்டேன், முக்கியமான நேரத்துல மட்டும்தான் குரல் கொடுப்பேன். அந்த சமயம் இப்ப வந்துருச்சு. அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க, நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன். கட்சி தொட்டி எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன்.